இன்று மாலை அல்லது மாலைக்கு பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுரவில் விரிவாக பார்க்கலாம். அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நேற்றைய தினம் பதவியேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சின் செயலாளர்களை நியமித்தார். ஜனாதிபதி தனக்குரிய ஆலோசகரை நியமித்தார். அதை தாண்டி முப்படை தளபதிகளையும் அழைத்து பேசியிருந்தார். இவ்வாறு அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார். இப்படியான சூழ்நிலையில்தான் நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்கின்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் சட்டமா அதிபரிடமும் மேலும் பல சட்ட வல்லுநர்களிடம் பேசியிருந்தார். அதாவது நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருந்த நிலையில், அவ்வாறு நாடாளுமன்றத்தை கூட்டாமலே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருப்பதாக சட்டத்தரணிகளுடனான ஆலோசனைகளின் மூலம் அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் உறுதி செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாலை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்குரிய அடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பதவியேற்றிருக்கின்ற புதிய ஜனாதிபதி அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற பட்சத்திலே எதிர்வருகின்ற காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியான முறையில் அவர்கள் நினைத்து செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆகவே தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் கூறுகின்றார்கள், தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் பெரும்பான்மையை பெற முடியாது என்று. இதேதான் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வரவே மாட்டார், அவரால் வரவே இயலாது என்று கருத்துக்களை கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார். தற்பொழுது கூறுகின்றார்கள், நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற முடியாது என்று. பெற முடியுமா பெற முடியாதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி மக்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சிக்காக, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்துக்காக அனுககுமார திஸ்ஸநாயக்கவிற்கு வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள். அதே மக்கள் நாடாளுமன்றத்திற்கு அதிகளவான தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி நம்புகின்றது. இவ்வாறான சூழ்நிலையைத்தான் பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரர், மேலும் புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகிய இருவர்களும் அமைச்சர்கள் ஆக்கப்படுவார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி வெளிவருவதற்கு முன்னரே சில வேளை அவர்கள் அமைச்சராவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சு பொறுப்புகளை கொடுக்க இருக்கின்றார்கள் என்கின்ற சில தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுககுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் சுற்றுலா, பாதுகாப்பு, நிதி, நீதி, கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு இலாக்காக்களை வைத்திருப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை பிரதமருக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளாக வெளியுறவு, கல்வி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்களை பிரதமரிடம் கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஜனாதிபதி சில அமைச்சுக்களை வைத்திருப்பார், பிரதமர் சில அமைச்சுக்களை வைத்திருப்பார். அதனை தாண்டி நிதியமைச்சராக விஜித கேரத் அவர்கள் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு மேலும் பல அமைச்சுகளும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவித்தல்களுக்காக.